அந்த திருமாவளவன் மிகுந்த வேதனையோடு பதிவு பண்ணியிருந்தார். இந்த ஒரு பிரச்சனையில் வந்து இப்போ நான் வந்து களத்தில் நிற்கிறேன், வேறு பெரிய அரசியல் கட்சி யாருமே குரல் கொடுக்கல, சமூக நீதி பேசுகிற கட்சிகள் எதுவுமே களத்துக்கு வரலன்னு. அதான் எங்கள் அண்ணன் பேசக்கூடாது, எங்கள் அண்ணன் பேசக்கூடாது. நடவடிக்கை எடுக்காத ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை நீங்கள் படி சொல்லிட்டு இருக்கீங்க. யாருமே நிற்கல. நான் நின்று போராட்டங்களில் நீங்கள் வந்தீங்களா? டாண்டிக்கு வந்தீங்களா? கிருஷ்ணகிரியில் நான் அந்த சிப்காட்டுக்கு எதிராக அப்போ வந்தியில் தொடக்கத்திலேருந்து இந்த களத்தில் நிற்கிறது நான் வரல, என் பிள்ளை நின்னாங்க. ரெண்டு அறிக்கை எத்தனை முறை பேட்டியில் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கடுமையாக பேசியிருக்கேன். அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படி பேசக்கூடாது. யாருமே வரல அப்படின்னா பெரிய அரசியல் கட்சிகள் யாரும் சமூக நீதி பேசுகிற கட்சிகள் யாரும் வந்து சமூக நீதி நீங்கள் தான் பேசுகிற. சமூக நீதி பேசுகிறது உங்கள் கட்சி தான், உங்கள் கூட்டணி கட்சி தான். நடவடிக்கை எடுக்காத உங்கள் முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா உங்களால்? நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரை சொல்லுங்க? யாரு? நீங்க தாங்கி பிடிச்சிருக்க தலைவர் தான். அப்ப அதை பேசாம வந்து போற வரல, அவர் வரல, இவர் வரல. நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளரா சொல்லுங்க. அது இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓட்டுக்காக நிற்கிறவன் வந்து இதை செய்ய மாட்டான். உண்மையிலே சமூக நீதி பேசுகிறவன் வந்து சமூக நீதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் இதை கடைப்பிடிப்பான். நீங்கள் வெறும் ஓட்டுக்காக வெற்று வார்த்தைக்காக பேசுகிறவன் ஒப்புக்கு பேசிட்டு போயிடுவான். உளமாற பேசுகிறவன் சமூக நீதியை காப்பாற்றணும்டா அப்படின்னா அடிப்பா தூக்குவான். யாராவது நம்ம மக்களை இழிவாக பேசிட்டு அந்த மாதிரி செயலை பண்ணிட்டா நடவடிக்கை எடுக்கணும். அதே அரசு தான் வந்து கோயிலுக்குள்ள பாகுபாடு இருந்ததுனால கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க. இரட்டை கொலை முறை இருக்குன்னு சொல்லிட்டு யாரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? யாரு? மாவட்ட நிர்வாகம். அது யாரு? வைத்தியநாத ஐயர் கூட்டி போனார். எத்தனை கோயிலுக்கு நீங்கள் கூட்டி போனீங்க? வைத்தியநாதையர் கூட்டி போனார். கூட்டிகிட்டு போகும்போது அதை எதிர்த்தாங்க. இந்த ஊரில் சரி எதிர்த்து போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம். நீங்கள் எத்தனை சாதி அர்ச்சகர் ஆயிருது? சட்டம் போடுறீங்க, செயலாக்கம் பெறுதா? சட்டமே அப்புறம் எத்தனை சட்டத்தை நாங்கள் பார்த்து பார்த்து ஏமாறுறது? அது சும்மா வெற்று அறிக்கைகளும் வெற்று சட்டங்களும் வெற்று கூச்சல்களும். இந்த விவகாரத்தை எப்படி தமிழக அரசு கையாண்டுருக்குன்றீங்க? எப்படி கையாளும்? ஏன்னா எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி தம்பி, தூக்கியிருக்கணும். இது வந்து 21 நூற்றாண்டின் பெருத்த அவமானம், ஒரு தேசிய அவமானம். இது உலகத்தில் மற்ற இனங்கள் நம்மளை பார்க்கும்போது கேவலப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க? குடிக்கிற நீரில் ஒருத்தன் என் மக்கள் சொல்கிறாங்க இதுக்கு விஷத்தை நஞ்சையே நீ கலந்துருக்கலாம்டான்னு. அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி இருந்தது? எப்படி அந்த துணிவு வந்தது அவனுக்கு? உங்களால் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்க குறைஞ்ச 60 குடும்பம் தான் இருக்காங்க. அப்போ அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் பெருத்த எண்ணிக்கையில் இருக்க அவன் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக ஏற்படுவான். அரசு இப்படி சொன்னால் கையாளாகிறது தானே தானே? நான் ஒரு வேளை முதலமைச்சராக இருந்தேன், தொற்றுவியா என் மக்களை? நீ செஞ்சிருவியா? அப்படி பேசக்கூடாது. சார், வேங்கை வயல் சம்பந்தப்பட்ட தேநீர் கடையில் இரட்டை கோவிலை முறையே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் அங்க இன்ஸ்பெக்ஷன் வரும்போது திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபர் தவறா குற்றம் சாட்டிட்டாரு. அங்க வந்து சாதிய முரண்பாடே கிடையாது. விசிக சார்ந்த கட்சி நபர்கள் தான் அங்க சாதிய முரண்பாடு இருக்கிறதா பிரச்சனை கலப்பிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்றது யாரு? சாட்டை துரை முருகன், நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளர். சனாதன கைக்கூலிகள் சங்கிகளுக்கு வேலை செய்யக்கூடிய கூலி கும்பல் இத்தகைய அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. நாடு தழுவிய அளவில் பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன என்பதை புள்ளி விவரத்தோடு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 37 மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பாராளுமன்றத்திலேயே அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், அங்கே சாதிய முரண் இல்லை என்று சொல்லுகிறவன் அப்பட்டமான தமிழர் விரோதி, மனிதகுல விரோதி. அவனுக்கு அடிப்படையில் மனிதநேயமே இல்லை என்றுதான் பொருள். அவர்கள் திமுகவை எதிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு, திராவிட அரசியலை எதிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கூலி கும்பல் அவர்களின் அவதூறுகளை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. சீமான் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை? யாருக்கு? உங்களுக்கு டிஎம்ஜியில பார்ட்டி இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அரசியல் திசை தவறி போய்கொண்டிருக்கிறது. அவரை யார் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர் அரசியலில் சாதிக்க வேண்டியவர் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவருடைய போக்கு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அவரை எண்ணி நான் பரிதாபப்படுகிறேன்.